ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் உதயம் தூங்கி எழுந்து 5 மணிக்கு நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம், அதாவது நான் என்ன வேலை செய்ய போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். காலையில் 5 மணிக்கு எழுந்து வந்தமே நம்ம மாட்டில் தாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். வந்து பார்த்தா நம்ம கருப்பு மாடு வெள்ளை மாடு படுத்துகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கருப்பு மாட்டை எழுப்பி விட்டு, அப்புறம் வெள்ளை மாட்டான்னு போயிட்டு அதையும் இழுமான்னு சொல்லி எழுப்பி விட்டு, இறந்ததுக்கப்புறமா ஒன்றா பிரச்சனைலாம் சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டுங்க. கண்குட்டி வந்து எழுப்பு, கண்குட்டி வந்து. இந்த வீடியோ எடுக்கிறதே எங்கள் அம்மா. அப்போ 5 மணிக்கு எழுந்து வெளியே வந்தாங்க. அவன் ஃபோனை பிடிமான்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கொடுத்துட்டு, அவங்க நம்ம வீடியோ போகிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. நான் என்ன பண்ணுறது, என்னாத்திர இதெல்லாம் பண்ணு, என்னாத்திர பண்ணுன்னு கேட்டுனே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கண்ணுட்டி எழுப்பி விட்டு கருமாட்டு பிரச்சனை சொல்லிட்டு வெளியே குடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெதுவாக தான் பிடிச்சிட்டு வரேன், ஏன்னா எங்கள் கொட்டை வந்து நைஸாக இருக்கும், மாடு ஜெரின்னு சொல்லி மெதுவாக தான் பிடிச்சிட்டு வரேன் எப்பவுமே. அப்படி வரணுமா? சாணியில் பார்த்து அப்படியே சாணி பூசி வச்சுருக்கு, கழுவணும் இன்னைக்காச்ச மாட்டேன். அதான் தான ஒருத்தர் இருக்காங்க, இவங்க தான் நம்ம வெள்ளை மாட்டோட மக. இது பிடிச்சிட்டு வெளியே வரணும். அவங்க அம்மா போயிடறாளிகள்லாம் நம்ம மட்டும் சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமாக போய் வெளியே வர்றது. ஆமியும் கொட்டை கொட்டே வெளியே வந்தால் ஃபஸ்ட்டு ஒரு வாய் பில்லு எடுத்துன்னா வரும்னு சொல்லிட்டு பில்லு சாமியான் போய் நின்றுச்சு. இழுத்தா கூட வரவே இல்லை. சரி ஒரு வாய் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு கிளம்பிடுச்சு. நான் மாடுலேருந்து போய் வெளியே கட்டிட்டு வந்தேன், எங்கள் அம்மா ஃபோனை வச்சு சும்மா இல்லாமல் போயிட்டு அங்கே இருக்கிற பூச்செடி எல்லாம் வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. நைட்டு மா தெரியாதனோட எல்லாம் தெரிதுறான்னு சொல்லிட்டு பூச்செடி நல்லா ஃபோட்டோ எடுத்து சொல்லி வீடியோ எடுத்துன்னு ஆனால் மாலெல்லாம் வெளியே பிடிச்சி கட்டிட்டு நைட்டு சாப்பிட்டு கழிச்சு விட்ட தட்டெல்லாம் கைட் பண்ணி அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாணியை வரலான்னு சொல்லிட்டு ஒரு முறத்தை வந்து அந்த சாணியெல்லாம் வாரின்னு போயிட்டு மெக்கீரில் கலெக்ட் பண்ணி அது எதுவுமே சுத்தம் பண்ணாங்க. அப்புறமா கொட்டையில் பெருக்கி வாரிட்டு பால் கறக்கலாம், அதுக்கு முன்னே மாட்டுக்கு தொட்டி வச்சலாம் சொல்லி மாட்டுக்கு கொஞ்சம் பூசாவை வாரி எடுத்துக்கணும். அப்புறமா கிழங்கு மாவும் மாட்டுக்கு வந்து பூசா கிழங்கு மாவு, அதுக்கப்புறமா பீர் பூசா அதெல்லாம் சேர்த்து வைப்போம். மரவள்ளிக்கிழங்கோட எங்களோட வேஸ்ட்டு இப்போ கிழங்கு மாவு இதை மாட்டுக்கு வைக்க போகிறோம். இது வந்து பீர் பூசா வேஸ்ட்டுன்றாங்க, இது வந்து கோதுமையோட பொட்டு தான். இதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு அணை கூட நிறையா கொட்டி எடுத்துக்கினாங்க. என்னென்னா நான் அப்புறம் எங்கள் அம்மா வந்து வீடியோ எடுத்துக்கிறது விட்டு போயிட்டாங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரே கையில் ஃபோனும் பிடிச்சிட்டு இது வேலையும் செஞ்சிருந்ததுனால வீடியோ அந்த மாதிரி தெரியுது. பாருங்க, தொட்டியில் கொட்டி கொஞ்சம் தண்ணியை நல்லா ஊற்றி விடணுங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம மாடு உப்பு போட்டால் தான் சாப்பிடும். உப்பை கொஞ்சம் தூவி விட்டு கையை போட்டு கலக்கணும். ஏன்னாக்கா பீர் பூசா கிழங்கு மாவெல்லாம் வந்து லாரிலையும் அங்கே மிஷின்லையும் அரைச்சிட்டு வர்றது, ஏதாச்சும் ஆணிக்கின்னு சொல்லி எப்போ கையை போட்டு நான் கலக்கிடுவேன். அதுக்கப்புறமா விட்டது தாங்க, நம்ம கருப்பு மாடு ஃபஸ்ட்டு மூக்கை வச்சது எடுக்கவே இல்லை, ஒரு காலி. இதை பார்த்து எனக்கும் அப்படியே வாயில் வச்சு ஊறிச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.